சண்டே சமையல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்துடலாமா ப்ரான் வச்சு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு தொக்கு அப்புறமா ரசம் இதெல்லாம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன் என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் சாதமுமே ரெடி ஆயாச்சு ஃபஸ்ட்டே நம்ம இதுக்கு கொஞ்சமாக ரசமுமே ரெடி பண்ணிடலாம் ரசம் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் ஃபஸ்ட்டு இல்லை இருந்தாலும் கொஞ்சமாக அந்த இறால் தொக்க கூட ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அதுவுமே ரெடி பண்ணேன் நான் ரெடிமேட் ரசப்பொடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் இப்போ சூப்பராக ரசம் ரெடி ஆகிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ரால் தொக்கு ரெடி பண்ணிடலாமா பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் நம்ம நல்லா அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்துக்கோங்க இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மெயினான நம்ம ராலையும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம தாமுசார் சொன்ன மாதிரி ஏழு நிமிஷம் இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரான் இருந்துச்சு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சூப்பரான சண்டே சமையல் ரெடி ஆயாச்சு என்னெல்லான்னு பார்த்துர்லாமா சாதம் அப்பளம் ரசம் ரால் ஃப்ரை அப்புறமா ரால் தொக்கு இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்களா நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம்